ஓகே வணக்கம் திரு சிவாஜிலிங்கம் நீங்கள் கைது செய்யப்பட்டு மீண்டும் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டதாக இங்கே தகவல் வந்திருக்கின்றன அது பற்றி சற்று கூற முடியுமா நேற்றைய தினம் அதாவது ஜூலை மாதம் 4-ஆம் தேதி இரவு வழக்கத்துக்கு மாறாக எல்லா இடங்களிலும் ராணுவம் போலீசார் குவிக்கப்பட்டு என்னுடைய அலுவலகத்துக்கு முன்னாலே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் விடுதியில் கூட போலீஸ் உயர் அதிகாரிகளுடைய கூட்டம் ஒன்று நடைபெற்றது. ஒருவேளை இன்றைக்கு கரும்புலைகள் சித்திரம் என்றதால் பாதுகாப்பு ஏற்பாடாக இருக்கலாம் என்று நான் நினைத்து விட்டேன். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக என்னுடைய அலுவலகம் வீடு இருந்த பகுதியில வீட்டுக்குள்ளே நுழைந்த ஒரு டசனுக்கு மேற்பட்ட 2 டசன் அளவிலான போலீஸ்காரர்கள் பிரதான இன்ஸ்பெக்டர் அதாவது வல்லடத்திர போலீஸில பொறுப்பு அதிகாரி அவருக்கு கீழே கடமையாற்றக்கூடிய இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்கள் பலர் சீருடையிலும் சிவிலுடையிலுமாக குவிந்து நின்று என்னை கைது செய்து அழைத்து சென்று போலீஸ் நிலையம் அழைத்து சென்றார்கள். அதன் பின்னர் அங்கே சிரேஷ்ட போலீஸ் சூப்பரண்டர் அவர்கள் அத்தியட்சகர் வந்து அவர் நீண்ட நேரம் அவருடைய அலுவலக போலீஸ் பொறுப்பு அதிகாரியுடைய அறையிலே தங்கியிருந்து இந்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில தான் வல்வெட்டுத்துறையில இன்றைக்கு கரும்புலிகள் தினத்தையொட்டி நூற்றுக்கணக்கான இராணுவத்தினரும் போலீசாரும் அதிரடிப்படையினரும் ஃபீல்ட் பைக் குரூப்களும் இணைக்கப்பட்டிருந்தது. அது போல வடமராட்சியின் பல பகுதிகளில் முதலாவது கரும்புலி தாக்குதல் நடைபெற்ற மில்லரால் நடத்தப்பட்ட நெல்லடி போன்ற பகுதிகளிலும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக நான் பின்னர் அறிந்து கொண்டேன். அதே போல யாழ்ப்பாணத்தின் ஏனைய பகுதிகளிலும் ரோந்தும் பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் 2018 நவம்பர் மாதம் 26-ஆம் தேதி தமிழ் தேசிய தலைவர் மேதவி பிரபாகரனுடைய பிறந்த தினத்தை கொண்டாட கேக் வெட்டி கொண்டாட முற்பட்டோம் என்று கைது செய்யப்பட்ட நானும் கல்வெட்டுத்துறை நகரசபை தலைவர் திரு கோவண்ணா கருணானந்த ராசா அவர்களும் கல்வெட்டுத்துறை நகரசபையின் ஒரு உறுப்பினர் திரு போனா சிவஞான சுந்தரமும் கைதாகி பின்னர் நாங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தோம். பின்னர் அவர்கள் அழைப்பானை அனுப்பி நீதிமன்றத்துக்கு வருமாறு கேட்டு எங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு கோரப்பட்டிருந்தது. அந்த வாக்குமூலங்களிலே தமிழ தேசிய தலைவர் மேதவி பிரபாகரன் என்பதற்கு என்னிடம் விளக்கங்கள் கேட்கப்பட்டன. அதே போல தமிழர்களின் தாகம் தமிழின தாயகம் என்பதும் பிரிவினையை வடிவகுக்கின்றது என்று கேட்கப்பட்டபோது நாங்கள் அவ்வாறுதான் சொல்லியிருந்தோம், அது சரி என்று நாங்கள் நினைக்கின்றோம் என்று என்னுடைய வாக்குமூலத்திலே குறிப்பிட்டிருந்தேன். அதே போல தமிழ் மண் காப்போம் தாயகம் மீட்போம் என்றால் மீண்டும் ஒரு போருக்கு நீங்க தயாராக நான் சொன்னேன். இல்லை, ஜனநாயக வழியிலும் போராட முடியும், சர்வதேச ரீதியாகவும் நாங்கள் எங்களுடைய மண்ணை மீட்பதற்கான போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருந்த சூழ்நிலையே தான் கடந்த மாதம் 24-ஆம் தேதி அந்த கூப்பிடும் தேதி வந்த பொழுது வல்வெட்டுத்துறை நகரசபை தலைவரும் உறுப்பினரும் நீதிமன்றத்திலே ஆஜராகிய நேரத்தில் அவர்கள் அதை ஆஜராக வேண்டி இருந்ததில்லை. ஆனால் அவர்கள் நடவடிக்கையை பார்க்க சென்றவர்கள் பெயர்கள் அழைக்கப்பட்டவுடன் கிட்ட சென்ற காரணத்தால் எனக்கு பிடியான பிடிவராந்து வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 24-ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட பிடிவராந்தை ஜூலை 5-ஆம் தேதி செயற்படுத்த முற்பட்டதனுடைய தாற்பரியத்தை நான் புரிந்து கொண்டேன். ஒருவேளை மாவீரர் கரும்புலிகள் தினத்தை சிவாஜிலிங்கம் அனுஷ்டிக்க கூடும் என்ற முன் ஜாக்கிரதையாக கைது செய்யப்பட்டது போலத்தான் அந்த தோற்றப்பாடுகள் இருந்தன. இது எப்படி இருந்தாலும் நீதவானுடைய அந்த சேம்பர்லே அவருடைய அறையிலே நான் முன் 2 மணி அளவிலே பிற்பகல் முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுது எங்கள் தரப்பிலே ஆஜராகிய சட்டத்தரணி சிறு சுஜீவன் அவர்கள் தன்னுடைய சமர்ப்பணங்களை சமர்ப்பித்தார். கடந்த விடயங்களை எல்லாம் புதிய நீதிபதிக்கு தெரிவித்ததை தொடர்ந்து அவர் பிணைக்கும் உத்தரவிடவில்லை. தங்களுடைய தவறையும் அவர்கள் அதை காட்டிக்கொள்ளாமல் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்யப்படுகிறார். மீண்டும் 2021 ஜனவரி மாதம் 20-ஆம் தேதி நீதிமன்றத்திலே சமம் அளிக்குமாறு நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். அரசாங்கம் 1979 கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்டுக்கு மேலதிகமாக 2011 அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் கொண்டு வரப்பட்ட விசேட ஒழுங்கு விதிகள் என்று எங்களுக்கான குற்றச்சாட்டுகளை சமர்ப்பிப்பதற்கு அவர்கள் தயாராகி வருகிறார்கள்.
அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் பட்சத்திலே அது உச்சபட்ச தண்டனையாக கேட்கப்பட்டிருக்கு. 20 வருட சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சட்டமாதிபர் திணைக்களம் என்ன குற்றச்சாட்டுகளை சுமத்த போறது, என்ன அடக்கும். நான் நீதிமன்றத்துக்கு வெளியிலே வந்து சொன்னேன், என்ன அடக்குமுறைகள் வந்தாலும் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். விடுதலை போராட்டத்திலே இறந்த 100,000 மேற்பட்ட மக்களை நினைவு வருவது மாத்திரமல்ல, 50,000 மேற்பட்ட மாவீரர்களையும் வீரமரவர்களையும் நினைவு கூறுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று கூறியதோடு, இன்றைய தினம் மாலையிலே இரவு நடைபெற்ற நெல்லடியில் நடைபெற்ற தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியுடைய கூட்டத்திலும், 33 ஆண்டுகளுக்கு முன்ன நெல்லடியிலே வீர மரணத்தை எய்திய மில்லருடைய நினைவை, அதே போல ஆயிரக்கணக்கான கரும்புலிகளுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்துகின்றோம். எங்களுடைய அவ்வளவு பேருக்கு, 100,000 மேற்பட்ட மக்களுக்கு, 50,000 மேற்பட்ட மாவீரர்களுக்கு, வீரமரவர்களுடைய நினைவு அவர்களுக்கு செய்யக்கூடிய கைமாறாக நாங்கள் எங்களை தான் ஆளக்கூடிய ஒரு தீர்வை நாங்கள் வென்றிருக்க வேண்டும். சர்வதேச நாடுகளும் உதவியுடன் என்பதை குறிப்பிட்டிருந்தேன். இதுதான் இன்றைய நடைபெற்ற நிகழ்ச்சி. ஆக மொத்தத்தில் நீங்கள் தேர்தலில் பங்கு பெற்றுவதை அல்லது போட்டியிடுவதை தடுக்கும் முகமாக கூட இது நடைபெற்றிருக்கலாம் என்று நாங்கள் கூறலாமா? ஆமா, அதுக்கான முஸ்தீபுகளைத்தான் நான் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்கள் விரைந்து அந்த அறிக்கை குற்றச்சாட்டை சமர்ப்பிப்பார்களாக இருந்தால் பிணையிலே வெளிவர முடியாது. நாங்கள் சட்டமாதிபர் ஒருவரை தவிர வேற யாரும் எனக்கு பிணை தர முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ், சீஃப் ஜஸ்டிஸ் கூட, உயர் நீதிமன்றத்தினுடைய பிரதம நீதியரசராக கூட சுவாதீனத்துக்கும் மற்றவர்களுக்கும் பிணை வழங்க முடியாத ஒரு சட்ட ஏற்பாட்டின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளே தள்ளுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படலாம் என்ற அச்சம் இருக்கிறது. எதுப்படி இருந்தாலும் இவர்கள் எங்கள் மீது சுமத்துகின்ற இந்த நடவடிக்கைகள் மூலம் நாங்கள் தமிழ் மக்களுக்காக சரியான திசையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அதை விட்டு நான் மனநிறைவு அடைகிறேன். என்ன இடர்கள் வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும் அதை முடிந்த அளவு நாங்கள் தகர்த்தறிவோம். இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை நான் ஊடகங்களுக்கு, நீதிமன்றத்துக்கு வெளியிலே வைத்து தெரிவித்திருக்கிறேன். சரி, இப்பொழுது நீங்கள் கூறிய இந்த விடயங்கள் வந்து இப்பொழுது நடைபெற இருக்கின்ற தேர்தலை மையப்படுத்தி இருப்பதாக இருந்தாலும், அதே நேரத்திலே பொதுவாக தமிழ் மக்களுக்கு நிலத்திலும் புலத்திலும் உங்களுடைய செயற்பாடுகள் ஒரு தேசியத்தை நோக்கி இருக்கின்றன என்று தெரிந்திருக்கின்றன. ஆனாலும் ஒரு அரசியல் ரீதியாக இன்னொரு கோணத்தில் இதை பார்ப்பதானால் எங்கள் மக்களுக்கு நீங்கள் எப்படி அதை கூறுவீர்கள் என்று கூற முடியும். அதாவது வந்து எதுவித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தேர்தலில் நின்று தேர்தலில் வெற்றி பெற்று நீங்கள் பாராளுமன்ற அங்கத்தவராக உள்ளே சென்ற பிறகு அதன் பிற்பாடு உங்களை கைது செய்தால் அந்த கைது எங்கள் தமிழினத்துக்கு எவ்விதத்தில் சாதகமாகவோ பாதகமாகவோ அமையும் என்பதை கூற முடியுமா? நிச்சயமாக நான் என்னுடைய இன்றைய உரையிலும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன், பாராளுமன்றத்துக்கு உள்ளும் புறமும் நாங்கள் போராடுவோம். நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் உள்ளும், அதே போல புறத்திலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் போராடுவேன் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தேன். ஒருவேளை நான் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய அணி வெற்றி பெற்று நான் தெரிவு செய்யப்படாவிட்டாலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் போராடுவேன் என்பதை திட்டவட்டமாக கூறியிருக்கிறேன். இதே போல பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, கைது செய்யப்படுகின்ற பொழுது நாங்கள் இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் 15 தடவைக்கு மேலே ஜெனீவாவுக்கு சென்று வந்து வருகின்ற வகையிலே என்னுடைய கைது விவகாரம் நிச்சயமாக சர்வதேச அரங்கிலும் ஒலிக்கும் என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே உங்களை போல உங்களுடைய கட்சியினர், அதாவது உங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினர், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முகம் தெரிந்த அரசியல்வாதிகளான நீங்கள், திரு விக்னேஸ்வரன் ஐயா மற்றும் அனந்தி சசிதரன், ஸ்ரீகாந்த் அண்ணா, சுரேஷ் போன்றவர்கள் தேசியம் சம்பந்தமாக தேசியத்தை நோக்கிய வாரம் உங்களுடைய பரப்புரைகளை அமைத்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுடைய உங்கள் அனைவரது குரலும் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் புலம்பெயர்ந்த நாடுகளில் பலரது அபாவாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் அது நிறைவேறும் என்று எதிர்பார்ப்போம். எது எப்படி இருப்பினும் தொடர்ந்தும் உங்களுடைய இந்த பணியை நீங்கள் தைரியத்தோடும்
மக்களின் பலமும் மக்களின் ஆதரவும் உங்கள் பின்னால் இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடும் முன்னெடுக்க வேண்டும் என்பது இந்த தருணத்தில் என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோளாக இருக்கின்றது. அதற்காக இங்கே நான் மீண்டும் வலியுறுத்தி உறுதி கூறுவது என்னவென்றால், நீங்கள் மட்டுமல்ல மாற்று கட்சிகளாக இருக்கக்கூடிய ஏனைய தமிழ் கட்சிகளும் இதே போக்கில் இதே ஸ்லோகத்தில் நிற்பார்களாக இருந்தால் 22 ஆசனங்கள் தமிழ் தரப்புகளுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதையும் குறிப்பாக புலம்பெயர்ந்த மக்கள் அப்படித்தான் அதை எதிர்பார்ப்பார்கள் என்று நோக்குகின்றேன். என்று சொன்னால் எல்லோரும் இணைந்து ஒரு குரலாக பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் போதுதான் அது சர்வதேச ரீதியாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்களும் நாங்களும் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. ஆகவே உங்களுடைய இந்த தேர்தல் பயணம் வெற்றி பெறுவதற்கும் உங்கள் அணியினருடன் சேர்ந்து நீங்களும் பாராளுமன்றத்திற்குள் நுழைவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.